நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக நுட்பமான சங்கதிகளை பெரியவர் வாயிலாக நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். முதல்ல பேர் 16, அதற்கான விளக்கங்களை தெரிந்து கொண்டோம். 16 பேர்கள் என்ன அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து சந்தியாவந்தனம் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக நாம் வந்து ரொம்ப நுட்பமான பல விஷயங்கள், அதில் ஒரு பழமொழி, தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படிங்கிற ஒரு பழமொழி, அதை பற்றி நேற்று நாம் சிந்தித்தோம். உண்மையில் அந்த பழமொழி தனக்கும் மிஞ்சி தான தர்மம் என்பது, இம்ம விழுங்கி விட்டு தனக்கு மிஞ்சி என்று நாம் அதை ஆக்கிக்கொண்டு அதுதான் சரி என்பது போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி ஒருத்தன் தனக்கும் மிஞ்சி தானம் செய்ய முடியும், தனக்கே இல்லைன்னும் பொழுது அவன் எப்படி தான தர்மம் செய்ய முடியும்? தன்னை தற்காத்துக் கொள்வது, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது ஒருவனுடைய கடமை இல்லையா? அப்போ தனக்கு போக மிச்சம் இருந்தால்தானே தான தர்மம் செய்ய முடியும். ஆனால் உனக்கு இருக்கோ இல்லையோ நீ பிறருக்கு தான தர்மம் செய் என்று சொல்லுவது எந்த வகையில் சரியாகும்? இதெல்லாம் இந்த பழமொழியை ஒட்டி நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள். பெரியவர் அதற்கு ரொம்ப அழகாக விளக்கம் தருகிறார். அதற்கு சாட்சியாக துணையாக அவர் இளையான்குடி மாறா நாயனார் என்கின்ற 63 நாயன்மார்களில் ஒருவரான ஒரு நாயன்மாரை பற்றியும் சொல்லுகிறார். இளையான்குடி என்கின்ற ஊரிலே வாழ்ந்தவர் மாறன் என்கின்ற நாயனார். அவருக்கு என்ன வழக்கம்னு சொன்னால், தினந்தோறும் அடியவருக்கு சோறிட்டு விட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். அந்த காலத்தில் இப்படி, அதாவது பிறருக்கு உதவி செய்துவிட்டு அதற்கு பிறகு தங்களை பார்த்து கொள்வது என்பதை ஒரு தவம் போல பலர் செய்தார்கள். இந்த விஷயத்தில் வந்து சைவம் வைணவம் எந்த பேதமும் கிடையாது. வைணவத்தில் பல அடியார்கள் இதே போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். வைணவத்தில் திருமங்கை ஆழ்வார் தினந்தோறும் 1000 பேருக்கு சோறிட்டார். சொல்லப்போனால் 1000 பேருக்கு சோறிட போய் தான் அவருக்கு பிரச்சனையே வந்தது. சோர் போடுறதுக்கு பணம் இல்லாமல் போய் திருடத் தொடங்கினார். இப்படியெல்லாம் பின்புலங்கள் உண்டு. இப்போ நாம் இந்த விஷயத்துக்கு ஒரு இளையான்குடி மாறநாயனார் வந்து இளையான்குடிங்கிற ஊரில் வசித்தவர், தினந்தோறும் சிவனடியார்களுக்கு அன்னமிட்டு விட்டு பிறகு சாப்பிடுபவர். இப்படி வாழ்ந்த காரணத்தினாலேயே அவருக்கு வந்து வறுமை சூழ்ந்து விட்டது. ஒரு நாள் இரவு நேரம், ஓயாத மழை, பகலில் பெய்ய ஆரம்பித்த மழை நிற்கவே இல்லை. அவருடைய வீட்டை சுற்றி முழங்கால் அளவுக்கு தண்ணீர், வீட்டில் சாப்பிட்றதுக்கு மணி அரிசி இல்லை, அடுப்பிலே பூனை தூங்கி கொண்டிருக்கிறது. தண்ணீரை குடித்துவிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கும் பொழுது கதவு தட்டப்படுகிறது. இந்த இருண்ட நேரத்தில், மழை பொழிகின்ற இந்த நேரத்தில் யாராது அப்படின்னு போய் பார்த்தா, கதவுக்கு அப்பால் ஒரு சிவனடியார் நின்று கொண்டிருக்கிறார். வேற யாரும் இல்லை, ஈசனே சிவனடியார் வடிவத்தில் சோதிக்க வந்திருக்கிறான். வந்தவன் நேராக உள்ள வந்து, எனக்கு பசிக்கிறது, உங்கள் வீட்டிற்கு வந்தால் கட்டாயமாக உணவு கிடைக்கும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதனால் இந்த வீட்டிற்கு நான் உணவு சாப்பிட வந்திருக்கிறேன், எனக்கு உடனடியாக உணவு தயாரித்து தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நன்றாக யோசித்து பாருங்கள், வெளியிலே மழை கொட்டி கொண்டிருக்கிறது, ஓயாத மழை, முழங்கால் அளவு தண்ணீர், நள்ளிரவு நேரம். அந்த நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்து கேட்குறார். அவர் சோதிப்பதற்கு எடுத்துக்கொண்ட கால கட்டத்தை பாருங்கள். அதற்காக சொல்கிறார், கணவனும் மனைவியும் திரு திருன்னு ஒழிக்கிறாங்க. நாங்களே சாப்பிடல, எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அதோ அடுப்பை பாருங்கள், பூனை தூங்கி கொண்டிருக்கிறது அதில். இந்த நிலையில் உங்களுக்கு எப்படி சோறு போடுவது அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு சூழல். சொல்லலாம், தப்பு இல்லை. நம்ம வீட்டில் இப்படி எல்லாம் யாராவது வந்து நின்னா நாம் சொல்லுவோம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். ஐயா, நேரம் பார்த்தியா, காலம் பார்த்தியா, இப்படி தான் வருவியா? நாங்களே தண்ணியை குடிச்சிட்டு படுத்துருக்கோம், இதில் நீ வேற வந்துட்டியா? பசிச்சா ஒரு சொம்பு தண்ணி இருக்குது, குடிச்சிட்டு எங்கள் கூட சேர்ந்து படு, இல்லை உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு போ. இப்படி நாம் பேசுவோம். நம்மை இந்த காலம் அப்படி நம்மை ஆக்கி வைத்திருக்கிறது. இதில் என்ன தப்பு இருக்குன்னு வேற நாம் கேட்போம், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மாறநாயனார் என்ன பண்ணார்னா, ஐயோ, அடியவர் வந்திருக்கிறார், நள்ளிரவில் வந்திருக்கிறார், பசிக்கிறது அப்படிங்கிறார், இத்தனை நாள் நாம் எல்லா அடியவர்களுக்கும் சோறு போட்டுட்டோம், ஆனால் இன்றைக்கி என்னடா இப்படி ஒரு சோதனை அப்படின்னும் பொழுது மனைவி கிட்டே போய் ஒன்று செய்யலாம், அரிசி தானே இல்லை,
நம்முடைய தோட்டத்தில் கீரை இருக்குது, நான் கீரையை பறித்து கொண்டு வருகிறேன். எதுவுமே இல்லை என்று சொல்லுவதற்கு கீரையை கடைந்து அந்த கடைந்த கீரையை சாப்பிட கொடுக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு அது அவரை திருப்திப்படுத்தும் இல்லையா? அப்படின் பொழுது மனைவி சரிங்கிறா. ஆனால் பாத்தியில் முழங்கால் அளவு தண்ணீர், அந்த தண்ணீரில் கீரையை எங்கே போய் எப்படி பறிப்பது? இருந்தாலும் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சாக்கை மேலே போத்தி கொண்டு தோட்டத்துக்கு போய் கண்ணு தெரியல, மின்னல் வெளிச்சத்தில் கண்ணுக்கு தெரிகிற கீரைகளை எல்லாம் பறித்து எல்லாத்தையும் பறித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சு அதில் கீரை எது அப்படிங்கிறத சன்னமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காடா விளக்கினுடைய வெளிச்சத்தில் அவர் கண்டறிந்து கீரையை அப்படியே பிரித்து பாத்திரத்தில் கழுவி எடுத்து வைக்கிறார். இப்போ அடுத்த சோதனை, அடுப்பு பற்ற வைக்கணும்னா விறகு வேணும். விறகு வெளியில் காய போட்டிருந்தது, மழையில் துப்புரவாக நினைந்து அவ்வளவு ஈரம். ஈர விறகு எப்படி எரியும்? பற்ற வைப்பதற்கு, அடுப்பு பற்ற வைப்பதற்கு வழியே இல்லை. என்ன செய்கிறது? ஏதோ ஒன்றும் இல்லாத இடத்துல பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைப்பதைப் போல முழுக்க ஒரு விருந்து கொடுக்க முடியலைனாலும் கீரையை கடைந்து கொடுப்போம்னு சொல்லி பாம்பும் தேளும் உலா வருகிற அந்த நள்ளிரவில் போய் எப்படியோ உயிரை பணையம் வைத்து கீரையை கொண்டு வந்தாச்சு. ஆனால் சமைப்பதற்கு இப்பொழுது விறகு இல்லையே, என்ன செய்வதுன்னு பொழுது வழியை கண்டுபிடிக்கிறார். வீட்டு கூரை இருக்கு இல்லையா உள்பக்கமாக, அது கண்ணில் படுகிறது. அது ஈரம் படாமல் தானே இருக்கிறது, கூரைக்கு மேலே தானே மழை பெய்து கொண்டிருக்கிறது. உடனே அரிவாளை எடுத்துக்கொண்டு வந்து அந்த கூரை மூங்கில் இருக்கிறது அல்லவா, அதை வெட்டி அந்த மூங்கிலை வைத்து அடுப்பை உண்டாக்கி அந்த அடுப்பில் கீரையை சமைத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு வந்து வைத்து அவர் கொடுக்கும்பொழுது இறைவன் அவருக்கு காட்சி தரான். அவன் சொல்கிறான், உனக்கு உதவி செய்வதற்கு, அதாவது இயலவே இயலாத சூழ்நிலையிலேயும் நீ இயலாமைக்கு சென்று விடவில்லை, நீ எப்படியெல்லாம் வழி காணலாம் என்று பார்த்தாய், உன்னை போல ஒருத்தன் தான் மிகச்சிறந்த பக்தனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறைவன் அவருக்கு அருள் பண்ணான் அப்படிங்கிறது வேறு விஷயம். அந்த கதையை பெரியவர் சொல்லிட்டு சொல்கிறார், தனக்கும் மிஞ்சினா இப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் பக்தி செய்த அன்பர்கள் வாழ்ந்த நாடு, இப்படியெல்லாம் பக்தி செய்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த தேசம் இது, இவர்கள் அளவெல்லாம் நாம் இருக்க வேண்டாம், இவர்களில் கொஞ்சமாவது இருக்கலாம் இல்லையா, அந்த கொஞ்சமே நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொல்கிறார். பழமொழியை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும், தனக்கும் மிஞ்சி தவம் தானம் செய்கின்றவனை கைவிடாது காலம், இறைவன் கைவிட மாட்டான், அவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள். அவர்கள் ஐயோ நம்ம நடுத்தருள நின்றுடுவோம், நமக்கு இல்லாமல் போயிடுவோம், இந்த உலகம் நம்ம இழிச்சவாயன்னு சொல்லுவோம் அப்படின்னு இந்த உலகத்துக்கு பயந்து கொண்டு, ஊருக்கு பயந்து கொண்டு, மற்றவர்களுக்கு பயந்து கொண்டு தங்களுடைய கடமையிலிருந்து தவறிவிடக்கூடாது, அவர்கள் சரியாக இருந்தால் காலம் அவர்களை கைவிடாது அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். இத்தனை அற்புதமான விளக்கம் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.